வணக்கம். டெய்லி நம்ம சார்ட்டில் கால்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு வீடியோ பார்க்குறோம். இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சில்வர்னு மூணு ப்ராடக்ட்லையுமே நமக்கு கால் எப்படி ஜென்ரேட் ஆகுது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு ஷோ பண்ணுறோம். இந்த சார்ட்டில் நமக்கு டெய்லி ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால் வந்து ஜென்ரேட் ஆகும். மேலே போனால் பை கால், கீழே வந்தால் செல் கால்னு சொல்லி கால் ஜென்ரேட் ஆகும். அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரியே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே June 15 தேர்ஸ்டே மார்க்கெட் வியாழக்கிழமை பார்க்குறோம். ஒரு 10:50 அப்புறம், 10:50 அப்புறம் பார்த்தீங்கன்னா செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. அதனால் ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 44,023 அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்திருக்கு. அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். கீழே இருக்கிறதுலாம் டார்கெட் லைன், மேலே இருக்கிறது ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ டெய்லி நமக்கு இந்த சார்ட் இந்த மாதிரி நமக்கு அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே கால் கொடுக்கும். இதை பார்த்துட்டு புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போகிறது தான் அவங்க வேலையாக இருக்கும். இதை மேனுவலாக அவங்களால் ட்ரேட் பண்ண முடியலனா ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும் தான். இதை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். ஒரு 30 minutes ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுது. கால் ஜென்ரேட் ஆனது 100 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கியிருக்கு. 44,022 இங்கே தான் நமக்கு செல் கால் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனது ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes பார்த்திங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் ஃப்ளாட்டாக ட்ரேடிங் போச்சு. அடுத்து நல்ல டவுனில் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கு. 43,911 பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆப்ஷன் சார்ட் ஒரு வீக்லி ஆப்ஷன் பார்க்குறோம். ஸோ 44,000 புட் ஆப்ஷன் இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆகக்கூடியது. 140 பை கால் வந்திருக்கு. வந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு 200 மேலே ட்ரேடிங் போகுது. டேரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டும் பார்க்கலாம் தான், இல்லைனா ஃப்யூச்சரை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். சில்வர்லையும் பார்க்கலாம். இது சில்வரில் ஒரு 5 minute சார்ட். சில்வரோட மூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் பண்ணும். அதனால் இதில் 5 minute சார்ட் ஷோ பண்ணுறோம். இது பாருங்கள், இதுதான் பெரிய கேண்டில், 9:00 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன 5 minutesில் 5 நிமிஷத்தில் நமக்கு செல் கால் வந்திருக்கு. ஸோ ரெட் கலர் கேண்டில், அது பெரிய கேண்டிலாக இருக்கனால நமக்கு இந்த கால் வந்து சின்னமாக தெரியுது. ஸோ இதில் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா செல் கால் வந்து 71,407 நமக்கு கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. இதுதான் இந்த கேண்டில் தான் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு 20 minutes ஆஃப் ட்ரேடிங்கில் 9:30 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 71,228 அதை ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் பண்ணி மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. நிஃப்டிலையும் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நமக்கு கிடச்ச கால் நல்லாவே இறங்கி போயிட்டுருக்கு. நிஃப்டியில் இப்போ தான் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் கால் ஜென்ரேட் ஆனது 18,833. இதில் 45 பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபஸ்ட் டார்கெட் வந்துருக்கு. அந்த 45 பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 40 minutes ஆஃப் ட்ரேடிங் போயிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி தான் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சில்வர்னு எல்லாத்துலேயுமே டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.